வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடல் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 9, 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ பள்ளிகள் திறக்கப்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அரசு பள்ளிகளில் தடுப்பூசி செலுத்தியவர்களுடைய விவரங்கள் குறித்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் வந்து எவ்வளோ பேர் இந்த மாதிரி தடுப்பூசி வந்து செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விவரக்குறிப்பை வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, 30% மேற்பட்ட ஆசிரியர்கள், ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள் இன்னும் தடுப்பூசிகள் வந்து பார்த்தீங்கன்னா செலுத்திக் கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு புள்ளி விவரங்களை இன்று வெளியிட்டுள்ளார்கள். இது குறித்து இன்று வெளியான செய்தி தொகுப்பு. அடுத்த ஒரு வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் அரசு பள்ளி மற்றும் பணியாளர்களில் 30% கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. செப்டம்பர் 1ஆம் தேதி பள்ளிகள் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆசிரியர்கள் உட்பட பள்ளி ஊழியர்களை தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் அரசு பள்ளி மற்றும் அரசு நிதி உதவி பெறும் ஆசிரியர்களின் விவரங்களை இணையத்தில் பதிவு செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி பார்க்கையில் அரசு பள்ளியில் உள்ள 400,000 பணியாளர்களில் 70% மட்டுமே தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாகவும், எஞ்சிய 30% தடுப்பூசி செலுத்தவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. தனியார் பள்ளிகளில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் இருக்கும் பட்சத்தில் அவர்களில் எத்தனை பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர் என்ற தகவல் தெளிவாக இல்லை. அடுத்த வாரம் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் ஆசிரியர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதை பள்ளிக்கல்வித்துறை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தேதி பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. சுழற்சி முறையில் மாணவர்களுக்கு பாடம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. ஆசிரியர் மற்றும் பணியாளர்கள் 8 லட்சம் பேர் அனைத்து வகை பள்ளிகளிலும் பணிபுரியக்கூடிய நிலையில் எத்தனை ஆசிரியர்கள் தடுப்பூசி எடுத்துக் கொண்டார்கள், எத்தனை பேர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவில்லை, அதற்கான ஏற்பாடுகள் என்ன என்பது குறித்து பள்ளிக்கல்வித்துறை எந்த தகவலையும் வெளியிடாமல் மௌனம் காப்பது பெற்றோர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. எல்லாமே கிளீனாக இருக்கணும் சார், கிளாஸ் ரூம் கிளீனாக இருக்கணும், அங்கங்கே சானிடைசர் வச்சுருக்கணும், அடிக்கடி கை கழுவுறதுக்கு. ஒருட்ட 2-3 வாட்டி அடிக்கடி கை கழுவுனா ஓகே. சாருங்கள்லாம் ஊசி போட்டிருக்கணும் மெயினாக. அதை பேரண்ட்ஸ் கூட போய் கேட்டுக்கலாம், ஒரு ஒரு ஸ்கூலில் போயிட்டு அவங்க படிக்கிற பசங்க ஸ்கூலில் போயிட்டு கேட்டுட்டு அப்புறமா அனுப்புறது ரொம்ப சந்தோஷம். தனியார் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் நகரங்களில் உள்ள அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளின் ஆசிரியர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். ஆனால் சிறிய மற்றும் கிராமப்புற பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களின் நிலை தெரியாமல் உள்ளது. 2 டோஸ் 2 டோஸ் 2 போட்டு இருக்கோம். அதில் ஆசிரியர் இல்லாத நான் டீச்சிங் ஸ்டாஃபும் ஒரு 6 பேர் இருக்காங்க. அவங்களும் வந்து எல்லாருமே நாங்கள் எங்கள் பள்ளியில் எல்லாருமே ஃபஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸு இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு வேக்சினேட் பண்ணிவிட்டு நாங்கள் சேஃபாக இருக்கிறோம். வரக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான அளவுக்கு பாதுகாப்பு வசதிகள் எல்லாமே நம்ம பள்ளியில் பண்ணி வச்சுருக்கோம். அவங்களுக்கு தேவையான மாஸ்க், சானிடைசர் கொடுக்கறது எல்லாமே தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். இதுவரை தடுப்பூசி செலுத்தாத ஆசிரியர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி போடுவதற்கு போர்க்கால நடவடிக்கை எடுத்து மாணவர்களின் பாதுகாப்பை கல்வித்துறை உறுதி செய்ய வேண்டும் என்பதை பெற்றோர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.